கண்பாடு தேவடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ தயவு நாள்வரை நம்மை தாங்கி காத்து ஒரு புதிய மாதத்திலே நாம் பிரவேசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தா. மெய்யாகவே வேத வசனம் சொல்கிறபடி நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அது காலைதோறு புதிதாக இருக்கிறது. இந்த வேத வசனம் சொல்கிறபடி இந்த காலை வேளை கூட உடைய வாழ்க்கையில் புதிய கிருபை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதமான வேளையாய் ஆண்டவர் மாற்றும்படியாய் உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். எத்தனையோ காலங்களை, எத்தனையோ நாட்களாய் என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம், ஒரு புது நம்பிக்கை, ஒரு புதிய வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு ஆண்டவராகி கர்த்தர் சொல்வது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதே போல தேவனால் சகல பழைய காரியங்களை மாற்றி எல்லாவற்றையுமே அவரால் புதிதாய் மாற்ற முடியும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் கூட பழைய எல்லா வேதனைகளையும் சாபங்களை கர்த்தர் மாற்றி, பழைய எல்லா பாவ கட்டுகளை கர்த்தர் மாற்றி ஒரு புதிய நன்மையுள்ள ஆசீர்வாதமுள்ள காலங்களை நீங்கள் காணும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கட்டாயமாய் உங்களுக்கு கட்டிடுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய கிருபையினால் 68 சங்கீதத்தை நாம் சில காலங்களாய் சில நாட்களாய் தியானித்து வருகிறோம். இன்று 15-16 ஆகிய 2 வசனங்களின் பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். வேத வசனம் சொல்கிறது, தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. அன்பு தேவடைய பிள்ளைகள், உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதில் என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார் என்ற ஒரு மகிமையான ஒரு வாக்கு தத்தம் உள்ள ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 15 நாம் பார்க்கும் பொழுது, தேவ பர்வதம் பாசான் பர்வதத்தை போல இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. கர்த்தர் சொல்கிறார், இந்த உயர்ந்த சிகரங்கள் உள்ள இந்த பர்வதத்தில் தேவன் பாசமாய் இருக்கும்படி விரும்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரே ஒரு ஏக்கம், எதை செய்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நம்மோடு வாசம் பண்ண வேண்டும். அதை தவிர வேறு ஏக்கம் இல்லை, வேறு சிந்தை இல்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய ஜெயம். நாம் எதை செய்தாலும், வீட்டில் இருந்தால் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் நம்மோடு வாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய கையின் பிரயாசங்களிலே தேவன் இல்லாவிட்டால் அது வெறுமையும் அது வீணுமாய் போகும். நம்முடைய வியாபாரங்களில், நம்முடைய ஊழியத்தில் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் அதிலே வாசமாக இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, தேவ பர்வதம், தேவன் தங்குகிற பர்வதம், தேவன் தங்குகிற உயர்ந்த அந்த மலையானது, அது எப்படிப்பட்டதாக இருக்குதான், உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. அன்பு தேவடைய பிள்ளையிலே, தேவன் உயர்ந்த பர்வதத்திலே அவர் வாசமாக இருக்க விரும்புகிறார். அதில் ஏராளமான உயர்ந்த சிகரங்கள், உச்சகட்டமான மேன்மையான அந்த இடங்கள் உண்டு, அதிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஏதோ ஒரு உச்சம் அலை உச்சியில் போய் இருப்பதனால தேவன் வாசமாக இருப்பதல்ல. இந்த உலகத்தில் மிக மிக உயர்ந்த மலைகள், உயர்ந்த மலையாகிய எவரெஸ்ட் மலைக்கு நீங்கள் மேலே போனால் கூட அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில உயர்ந்த பர்வதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதிலே தேவன் வாசமாக இருக்கிறார். தேவன் மாத்திரம் வாசமாக இருந்து விட்டால் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிறோம் மேன்மையான மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த உயர்ந்த பர்வதங்களை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அந்த பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு, நாம் தியானிக்கிற அந்த பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கட்டாயமாய் ஆண்டவர் கட்டிடுவார். மார்க்கு 6:16 வசனத்தை நான் வாசித்து பார்க்கலாம். மார்க்கு 6:46 வசனத்தை தியானிக்க போகிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்த பொழுது
திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து எத்தனையோ பேர் அவரை போற்றியிருப்பாங்க, எத்தனையோ பேர் அவரை தூச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் அவரை குறித்து புகழ்ந்திருப்பாங்க. பல பல புகழ்ச்சியின் வார்த்தைகள், ஏனென்றால் பலத்த அற்புதத்தை செய்து கொண்டே வருகிறார். பல பல புகழ்ச்சியின் வார்த்தைகள் எல்லாம் அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார்? ஜனங்களை அனுப்பிவிட்டு இந்த புகழ்ச்சி, இந்த அவரை வாழ்த்துவது எல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் கேட்க பிரியமில்லாதபடி அவளை அனுப்பிவிட்டு அவர் உயர்ந்த ஒரு மலையின் மேல் ஏறினார். எதற்காக? தனித்து தேவனோடு கூட ஜெபிப்பதற்காய். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இப்படி இந்த ஜனங்கள் அற்புதங்களை பெறுகிறார்கள்? ஏன் இந்த ஜனங்கள் அவர் பின்னாலே ஏராளமான திரளான ஜனங்கள் அவர் பின்னாலே வந்தார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அந்த வியாதியஸ்தர் அத்தனை பேரை அவர் குணமாக்கினார். பலத்த அற்புதங்கள் நடந்தது. ஜனங்கள் பிரமித்தார்கள். ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது? அதுக்கு விசேஷமான ஒரு முக்கியமான ரகசியம். ஆண்டவர் நம்மை அதற்கு நமக்கு அதை ஒரு முன்மாதிரியாய் ஒரு எடுத்துக்காட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்தது? ஏன் வாழ்க்கையிலே உயர்வு? அந்த ரகசியம் புரியவே இல்லையே. ஏன் இவர்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஜெயமான காரியங்கள்? ஏன் இப்படிப்பட்ட உயர்வு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி? என்ன காரணம்? அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, அந்தரங்கத்திலே நாம் இவையெல்லாம் பார்க்கிறோம். வெளியரங்கமாக இவையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்தரங்கத்திலே அதனுடைய ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன? அவர் தனித்து ஜெபப்பண்ணும்படியாய் ஒரு மலையுமே. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, உங்கள் வாழ்க்கையில் கூட உயர்ந்த சிகரங்கள், தேவன் வாசம் பண்ண விரும்புகிற உயர்ந்த சிகரங்களிலே மிக முக்கியமான ஒரு சிகரம் தேவனோடு கூட தனித்து நம்முடைய இருதயத்தெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றி அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது தான் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த சிகரம். எத்தனையோ சிகரங்கள் இருக்கலாம். அவளிலே மிக மிக ஆசீர்வாதமான ஒரு உயர்ந்த சிகரம் தேவனோடு கூட வாசம் பண்ணும். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, நானே நாம் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம், அல்லது குழுவாய் ஜெபிக்கும் பொழுது சில ஜெபிக்க ஆரம்பித்தால் ஜெபத்தையே முடிக்க மாட்டாங்க, அவ்வளவு ஜெபம் பண்ணும். சிலபர் ஜெபிக்கும் பொழுது அந்த சத்தம் பயங்கரமாக இட்டி முழக்கத்தை போல இருக்கும். ஜெபித்தோட எல்லாரும் புகழ்வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாதாங்க, ஜெப மாதிரியே இருக்குது, என்ன மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க என்று அநேகர் புகழுவார்கள். சில பசோ நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தான் ஒரு மகிமையான பிரசன்னமே வந்து இறங்குது. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்கள், தனி ஜெபமே சில வழியில் இருக்காது, அப்படியே வாழ்க்கையில் ஜெயமே இருக்காது. இல்லாண்டா இவ்வளோ ஜெபம் பண்ணுற மனுஷனுக்கு ஏன் இப்படி வாழ்க்கையில் ஜெயமே இல்லை? அது ஒரு ரகசியம் உண்டு. என்ன ரகசியம்? அவர்கள் ஆண்டவரோடு கூட அந்த உயர்ந்த சிகரமாகிய தனித்து தேவசமூகத்தில் காத்திருக்கிற எல்லாரையும் அனுப்பிவிட்டு யாக்கோபு தனித்து இருந்தான். எல்லாரையும் அப்புறப்படுத்தினான். ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு, எல்லாரையும் அப்புறப்படுத்தினான், அவன் தனித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டார். அவர் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், என்னை விட்டு, என்னை விட்டு பொழுது விடுகிறது, நான் போகட்டும். அவன் சொன்ன ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியம்மை போக வேண்டிய ஓசியாவின் புஸ்தம் 12:2-3 வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் என்ன போராடினானா, எப்படி போராடினான்? வேத வசனம் சொல்கிறார், அவரை நோக்கி அவன் அழுதான், கெஞ்சினான் என்று வேதத்திலே நாம் காண்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, அவரை நோக்கி அழுது கெஞ்சி அவன் கண்ணீர் வட்டபடியால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். தனித்திருந்து அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையிலே தனி ஜெபம்தான் மகாபெரிய ஜெயத்தை கொடுக்கும். தேவன் அங்கே வாசம் பண்ணுவார், தேவன் அதிலே வாசம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்தை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த வாசம் பண்ணுகிற இடங்களிலே இது என்னுடைய வாசஸ்தலம் என்று சொன்னார். அதில் ஏராளமான ஆசீர்வாதத்தை 132 சங்கீதத்தை நீங்கள் 13-14 வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிறாய், இதை நான் இதை என்னுடைய வாசஸ்தலம், இதை நான் வாசம் பண்ணி விரும்பினேன், வாசம் பண்ண விரும்பினேன் என்று சொன்ன கர்த்தர். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தா ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அடுக்கடுக்காக ஏராளம் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன், ஏழையில் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அது ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பு கொடுத்துவேன், அவன் மீதிலே அவன் கிரீடம் பூக்கும் என்று சொல்லி
ஆண்டவர் மகிமையான ஒரு வாக்கு தத்தத்தை கத்தர் கொடுக்கிறார். அன்பு தேவடைய பிள்ளையிலே, உங்கள் வாழ்க்கையில் கூட இதான் உங்களுடைய உயர்ந்த சிகரம். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற உயர்ந்த சிகரம் எவனோடு கூட தனித்து மணிக்கணக்காய் காத்திருக்க நீங்கள் பழகுங்க. அந்தரங்கத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க, வெளியரங்கமாய் அதன் பலனை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். பரிசுத்த பிதாவே, இந்த பிள்ளைங்க மேல் உடைய அளவற்ற ஜப ஆவியை கர்த்தர் ஊற்றி தேவசமூகத்தில் கண்ணீரோடு ஜபிக்கத்தக்கதாய் அவருடைய பாதத்தில் தனித்து காத்திருந்து ஜபாவினால் நிரப்பப்பட்டு அடுரே கதறி அழிந்து போகிற ஜனத்திற்காய், தேசத்திற்காய், உலகத்திற்காய், குடும்பங்களுக்காய், சபைக்காய் ஜபிக்கிறோம். ஜபாவியை ஊற்றும் என்று ஜபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் மாற்றம் என்று ஜபிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். God bless you.